ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் அக்கௌண்ட் சப்ஜெக்ட். ஸோ அக்கௌண்ட் சப்ஜெக்ட்டில் ஃபஸ்ட் வால்யூம் அந்த புக்கில் இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் அதோட ஆன்சர் கே பற்றியுமே அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 1 mark, 2 mark, 3 mark அண்ட் 5 mark எல்லாத்தையுமே ஃபஸ்ட் வால்யூமில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்து அதோட ஆன்சர் கேமே இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வால்யூம் 1 அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்டில் வால்யூம் 1 அதோட செடிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் வால்யூமில் இருக்கிற 1 mark இம்பார்ட்டன்ட் 1 mark, 2 marks அண்ட் 3 marks அண்ட் 5 marks எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன்ஸோடு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இனிஷியலாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், ஸோ கொஸ்டின் அது கீழே ஆன்சர் கீஸ் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் பாசிபிளாக இருக்க கொஸ்டின்ஸ் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் வால்யூமில் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு போல்ட் பண்ணி காமிக்கிறது அதோட ஆன்சர் கீ, நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் 2 marks கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 marksில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதோட ஆன்சர் கீயுமே கீழே டெரைவ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகேங்களா? மேலே கொஸ்டின்ஸ் கீழே ஆன்சர் கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி நீங்கள் டெரைவ் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து சிம்பிள் சொல்யூஷன் இல்லாமல் டீட்டெயில் சொல்யூஷன்ஸ் இருந்தால் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் மேலே கொஸ்டின்ஸ் இருக்கும், கீழே ஆன்சர் கேஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வேலேபிள் டீச்சர்ஸ் மூலிமா உங்களுக்கு எடுத்துருக்கிற வந்து ஒரு எக்ஸாம் டிப்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ நாட் ஓன்லி உங்களுக்கு 2 marks அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 3 marks அதோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 marks அதுலேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 marksில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின் டைப் 3 marksலேயுமே உங்களுக்கு கொஸ்டின் அதுக்கு கீழே ஆன்சர் கீ. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக டெரைவ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் என்ன டவுட்னாலுமே இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் மூலமாக சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பாயிண்ட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, என்ன பாயிண்ட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற செக்டரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நான் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இனிமேல் நீங்கள் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த PDF-ஐ நீங்கள் கீழே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்கும், அதேமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 5 marks. ஸோ 5 marksில் இன்னுமே டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ சம்ஸ் ஆகட்டும் இல்லை தியரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுக்கு உண்டான டீட்டெயில் சொல்யூஷன் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோடபிள் லிங்க் இருக்குது, நீங்கள் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அதுலேயுமே நீங்கள் இன்னுமே ஃபுல் ஃப்ளெஷ்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அக்கௌண்ட்ஸில் நீங்கள் பார்க்குற இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் நாட் ஓன்லி உங்களோட 12th எக்ஸாம் பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, நெக்ஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த நாலேஜ் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸில் இருக்க நாலேஜ் பேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் பாருங்கள், PDF-ஆக டவுன்லோட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத, ஏன்னா சிம்பிளிஃபைடு ஆன்சர். ஸோ ஆன்சர் கீஸ் எல்லாமே கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாட் ஓன்லி அக்கௌண்ட் சப்ஜெக்ட், அக்கௌண்ட் சப்ஜெக்டில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்க மாதிரி வால்யூம் ஒன்னோட 1 mark, 2 mark, 3 mark, 5 mark எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே உங்களுக்கு வித் ஆன்சர் கீயோட காமிச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் 12th இருக்க எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸுமே நம்மக்கிட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதையுமே நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் QB3Stay-ஓட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.